இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கார். அந்த விவசாயி வந்து ஸ்வீட் கார்ன் ப்ரொடியூஸ் பண்ணுறார். தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக அவருடைய ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குது, குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி. நியூஸ் பேப்பரில் இருக்கவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க, இது என்ன சார் சீக்ரெட்டு, எப்படி 5 வருஷமாக நீங்கள் மட்டுமே நம்பர் ஒன்லேயே நிற்கிறீங்க, நான் வந்து த பெஸ்ட்டு சீடு வாங்கிட்டு வரேன், தொலை தூரத்தில் இருந்து த பெஸ்ட்டு சீடு தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வரேன், அது எனக்கு தேவை 50 kg, 1 kg 200 ரூபீஸுக்கு 50 kg எனக்கு வாங்கிட்டு வரேன். ஆனால் நான் 150 kg வாங்கிட்டு வரேன். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 150 kg பர் கேஜி 200 வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்துட்டு அதில் 50 kg நான் யூஸ் பண்ணுறேன், ரிமைனிங் 100 kg என்னோட சரௌண்டிங்ஸ், என்னோட நாலா பக்கமும் இருக்கிற பக்கத்து காட்டுக்காரங்களுக்கு நான் 200 கூட கொடுக்கல, அதுலேயும் 50 லெஸ் பண்ணி 150 கொடுத்தேன் அப்படின்னா, இதுதான் அதோட சீக்ரெட். இது எப்படி, இது எப்படி சாத்தியம்? இவர் ஏன் 200 ரூபாய்க்கு கொடுத்துருந்தா கூட இங்கே ஒரு கால இதை விட குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது 150 ரூபாய்க்கு பக்கத்தில் விற்கிது அப்படின்னா மக்கள் மனநிலை அப்படி தான் போகும். அதனால இவர் பெஸ்ட்டு சீடியே 150 கொடுக்குறார், அதை விட கம்மியாக கிடைக்காது எங்கேயுமே. அப்போ மக்கள் வந்து வாங்க தயார், பக்கத்து காட்டுக்காரங்க வாங்கிக்க தயார். அவங்க வாங்குறதுனால இவருக்கு என்ன லாபம்? சயின்ஸ், கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அயல் மகரந்த சேர்க்கை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கத்து காட்டுக்காரங்கிட்ட ஒரு குவாலிட்டி கம்மியான இது அவன் விவசாயம் பண்ணியிருந்தான்னா, இவனுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் கூட இது ரெண்டும் கிராஸ் ஆகிறப்போ இதோட தன்மை குவாலிட்டி குறையும். புரியுதா? அப்போ பக்கத்து காட்டுக்காரங்கிட்ட இருக்கிறதும் பெஸ்ட் சீடாகவே இருந்து அதில் நல்ல குவாலிட்டியானதே வரும்பொழுது இது ரெண்டும் பாலினேஷனில் இதோட தன்மை அதிகமாகும். அதுதான் அவன் கேட்டோட பெனிஃபிட்டு. சரி, அடுத்த கேள்வி வரும், ஏன் அப்போ அவனும் இதே சீடு தானே விளைவிச்சான், அப்போ அவன் ஏன் ஃபஸ்ட்டு இதுக்கு வரல? இவன் இவனை சுற்றி நாலா பக்கமும் இருக்கிற எல்லா விவசாயிக்கும் அதை கொடுத்தான். அப்போ இவனது சென்டர் இவனோட என்டையர் சரௌண்டிங்ஸ் சுற்றியும் பெஸ்ட் சீடு, ஆனால் அவனுக்கு அப்படி இல்லைல்ல, அவனுக்கு ஒரு சைடு தானே இது வரும், இன்னும் அந்த பக்கம் வேற இருக்கும்ல. புரியுதா? குவாலிட்டி கம்மியானது அந்த பக்கம் இருந்திருக்கும்ல, அதனால இதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ அது குறைவு, அவ்வளோதான். இது குவாலிட்டி 1னா அது குவாலிட்டி 2க்கு வந்திருக்கும். அடுத்தது, இவன் எப்படி அதிகப்படியான கல்டிவேட் பண்ணாரு, குவான்டிட்டியில் எப்படி அதிகமாச்சு அப்படின்னு கேட்டால், இவனுடைய கண்காணிப்பு, கவனம், இவ்வளோ விவரமாக இதை பண்ணுறவன் அதை நேசித்து அதை பயிரிட்டு அதை பக்குவப்படுத்தி அதுக்கு கரெக்டான நேரத்துக்கு தண்ணி பாய்ச்சி அது கூடவே இவன் உயிரோட்டம் கொடுக்கறது, அதோடைய வாழ்றது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய விவசாயிகள் அது கூடவே பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க வீட்டில் ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களா பார்த்தா மாடுகிட்ட ஆடுகிட்டலாம் பேசுவாங்க, என்னப்பா பசிக்குதா அதான் வரேன் அப்படிமாங்க. அது மாதிரி இதுதான் அந்த ரேப்போ, விவசாயத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால அதை பெறுறாங்க. நீங்களும் படிக்கும்போது அந்த சப்ஜெக்டை நேசித்து வாசித்தா கண்டிப்பாக மார்க் உண்டு, கண்டிப்பாக கிரேடு உண்டு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கடமைக்குன்னு படித்தோம்னா என்ன பண்ணுவோம், எக்ஸாம் அல்ல என்ன பண்ணுறோம், தூங்குறோம், அப்புறம் மறந்துடுறோம், அப்புறம் மினி ஜெராக்ஸ் தேடுறோம். இப்போ மைக்ரோ மினியா, இப்போ என்ன இருக்குது லேட்டஸ்டா, மைக்ரோ. இப்படியெல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை.